Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த அதிமுக ஆட்சியின் போது அனைத்து கண்மாய்களும் தூர்வாரப்பட்டதால் தற்போது கண்மாய்கள் முழுவதும் நிரம்பி மறுக்கால் செல்கிறது. அத்துடன் தூர்வாரப்பட்ட கண்மாய்களில் தற்போது பெய்து வரும் மழையால் நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதற்கும் விவசாயம் செழிப்பதற்கும் வழிவகை ஏற்பட்டுள்ளது. இதனால் நத்தம் அதனை சுற்றிய பகுதிகளில் உள்ள வயல்வெளிகளின் கிணறுகள் அனைத்தும் நிரம்பி செழித்து காணப்படுவதற்கு விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். மேலும் கண்மாய்கள் அனைத்தும் நிரம்பி விவசாயம் செழிக்க வழிவகை செய்துள்ள கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு நத்தம் பகுதி மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். குடிமராமத்து மூலமாக போன எடப்பாடியார் ஆட்சியில் கம்மாயெல்லாம் அதிகமாக வேலை வைத்ததில் வந்து நல்ல நீர் நிரம்பி இருக்கு. நல்ல குடிமராமத்து நாயகன் என்ற பெயருக்கு இப்போ தண்ணி பெருகியதுக்கும் நல்ல ஒரு சொல்பாக உருவாக்கி இருக்கிறார் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள். இந்த இங்கே ஒரு 15-20 கிராம மக்கள் அனைவரும் எடப்பாடியார் அவர்களுக்கு இந்த குடிமராமத்து நாயகனுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் குடிநீரில் மலம் கலந்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விராலிமலை காமராஜர் நகர் பகுதியில் மாதத்திற்கு ஒருமுறை மட்டுமே வரும் காவிரி குடிநீரிலும் கடந்த 6 மாதங்களாகவே மனித கழிவு கலந்த குடிநீர் வந்துள்ளது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் அரை மணி நேரம் தண்ணீரை கீழே விட்டுவிட்டு பிறகு வரும் தண்ணீரை பிடிக்குமாறு அலட்சியமாக கூறியிருக்கின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் மனித கழிவு கலந்த விவகாரம் முடிவுக்கு வராத நிலையில் தற்போது மீண்டும் நிகழும் இச்சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் இன்னும் எத்தனை பகுதிகள் மலம் கலந்த தண்ணீரினால் பாதிக்கப்பட உள்ளதோ எனவும் வேதனை அடைந்துள்ளனர். வந்து 6 மாதமா மனித கழிவு கலந்த தண்ணீர் தான் வருது. நாங்கள் எல்லா இடத்துலையும் முறையிட்டோம். இது வரைக்கும் யாரும் எந்த முயற்சி எங்களுக்கு எடுக்கலை. அந்த தண்ணியை நீங்கள் 6 மணி நேரம் கீழே விட்டுட்டு பிடிச்சி குடிங்கன்றாங்க. ஒவ்வொரு வாரம் வரும்போது சொல்றோம், இந்த வாரம் சரி, அடுத்த வாரம் சரி பண்ணி தரோம், அடுத்த வாரம் சரி பண்ணி தரோம் இப்படின்னு 6 மாசமா சொல்றாங்க. ஆனால் 6 மாசமா சரி பண்ணலை. இன்னைக்கு வந்து அளவுக்கு அதிகமாக தண்ணி வந்து சுத்தமாக அதை மோந்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு தண்ணி வருது. அதை யூஸ் பண்ண முடியல. வர்ற தண்ணி 1 மாசத்துக்கு ஒருக்க தான் எங்களுக்கு வருது. அதையும் நாங்கள் சொல்லிட்டோம், யாருமே சரி பண்ணி தரதில்லை. இந்த பைப் லைனை சரி பண்ணி தரதில்லை. அங்கனைச்சங்கன உடைச்சிட்டு சாக்கடை தண்ணி உள்ள இறங்குது. திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டியில் உள்ள மினி நெசவு பூங்கா திமுகவினரின் தலையீட்டால் மூடு விழாவை நோக்கிச் செல்லும் அவலம் ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த ஜூன் மாதம் 14 மினி நெசவு பூங்காவை திறந்து வைத்த அமைச்சர்கள் ஐ பெரியசாமி மற்றும் காந்தி ஆகியோரிடம் சேலை நெய்வதற்கு வழங்கப்படும் கூலியை குறைத்து கொடுப்பதாகவும் முறையான கூலியை கேட்டால் பாவு வழங்க மறுப்பதாகவும் கூட்டுறவு அதிகாரிகள் மற்றும் கூட்டுறவு சங்க மேலாளர்கள் மீதும் நெசவாளர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் நெசவாளர்களுக்கு நூல் மற்றும் பாவு கொடுக்க முடியாத நிலை மற்றும் திமுகவினரின் தலையீடு காரணமாக நெசவு பூங்கா தற்போது மூடு விழாவை நோக்கிச் செல்வதாக நெசவாளர்கள் கவலை தெரிவித்தனர். சரி நெய்யறாங்களா இல்லையான்னு தெரியல. ஏன் இந்த நெசவு பூங்கா இப்படி தடைப்பட்டிருக்குன்னு நம்ம போய் அந்த இடத்துல கேள்வி கேட்டோம்னா, ஆளுங்கட்சியை சேர்ந்த பிரமுகர்கள் வந்து அந்த நெசவு பூங்காவில் வந்து எங்களுக்கு இதில் பங்கு வேணும், எங்களுக்கு இந்த தறியை கொடுக்கணும், எங்களுக்கு இதில் வந்து தறி, எங்களுக்கு ஒரு 3 தறி வேணும், அது மூலமாக எங்களுக்கு வருமானம் வேணும் என்று நிறைய அந்த இந்த நல்ல ஒரு திட்டத்தை முன்னெடுத்து கொண்டு போனவங்களை வந்து டார்ச்சர் பண்ணி அந்த நெசவு பூங்கா திட்டத்தையே முடக்குனதா தகவல் வந்துச்சு. சென்னையில் பருவமழை தொடங்கிய நிலையில் மழைநீர் வடிகால்வாய் பணிகள் பல இடங்களில் ஆமையை விட மெதுவாக நடைபெற்று வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். 4,000 கோடி ரூபாய் மதிப்பில் 800 கிலோமீட்டர் நீளத்தில் வடிகால்வாய் பணிகள் முடிக்கப்பட்டதாக ஸ்டாலின் அரசு விளம்பரம் தேடி வருகிறது. ஆனால் 118th வார்டில் சேஷாத்ரி சாலையில் மட்டும் பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுகிறது. மேலும் சில இடங்களில் கால்வாயின் மேற்பகுதியை மட்டும் மறு அமைப்பு செய்து கீழே படிந்துள்ள கசடு மண் தூர்வாராத நிலையில் மழைநீர் எப்படி வடியும் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் சாத்தமங்கலம் கிராமத்தில் உள்ள வட்டார வேளாண்மை விரிவாக்க மைய கட்டிட வளாகம் சேரும் சகதியுமாக இருப்பதால் விவசாயிகள் சிரமம் அடைந்துள்ளனர். தரைப்பகுதி தண்ணீர் தேங்கும் நிலையில் இருப்பதால் மையத்திலிருந்து இடுபொருட்களை எடுத்துச் செல்வதும் கொள்முதல் செய்யப்படும் நெல் மூட்டைகளை வைப்பதும் சிரமமாகியுள்ளது. இதனால் நெல்மணிகள் சேதமடைந்து வருகின்றன. இதனை கருத்தில் கொண்டு வேளாண்மை விரிவாக்க மையத்திற்கு செல்லும் பாதை மற்றும் சுற்றுப்புறம் தரமான கான்கிரீட் கலவை கொண்டு தரைத்தளம் அமைத்து தர வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனா்.